இந்த டாப்பிக்கோட கிரெடிட்ஸ் நான் ராஜீவ் தரேன், ஏன்னா அவர் சொல்லி தான் இந்த வீடியோவை என்னால் மேக் பண்ண முடிஞ்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் நினைக்கிற டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லைனா இன்ஸ்டா ஐடியில் கூட வந்து பர்சனலாக இருந்தால் அது வந்து பிங் பண்ணலாம். அதை ஒரு டாப்பிக் எடுத்து நான் பேச பார்க்குறேன். செகண்ட் ஒப்பீனியன் கேட்கவே கூடாதாமா? அந்த பர்டிகுலர் கிளினிக்கில் பண்ணால் அங்கே மட்டும்தான் கேட்கணுமா? எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் இது இல்லையா? சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் என்ன சொன்னாலும் நம்புவோம் அப்படின்ற மாதிரி தீர்க்கமாக நம்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போல் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு போல் இனிஷியேட் பண்ணேன். ஸோ அந்த போலோட ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு. ஆப்வியஸ்லி எஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 86% பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓப்பாடா 14% அட்லீஸ்ட் நம்ம சேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து மற்ற யூடியூபர்ஸ் நினச்சாலும் 14% என்ன சொல்கிறாங்கன்னா நோ, மன்னிக்க முடியாது குற்றம், கம்பெனி சீக்ரெட் லீக் ஆகிறதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் உங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. பிரச்சனைன்னு கூட ரீச் பண்ண வேணாங்க. ஒரு சந்தேகம் அப்படின்னு ரீச் பண்ணி பாருங்கள், சுத்தமாக ரெஸ்பான்ஸ் வராது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரே வேலை வந்து ரிசல்ட்ஸ் வீடியோஸ் போடணும், உங்களை அந்த கிளினிக்கு ரவுட் பண்ணணும், அது மட்டும்தான். இன்ஃபேக்ட் ரிசல்ட்ஸ் வீடியோலாம் போடுறாங்கல்ல, பிரதர் உங்கள் ரிசல்ட்ஸ் காரணம் வந்து இந்த கிளினிக் தானா அப்படின்னா வந்து அவங்களால பதில் சொல்லவே முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கிளினிக்கில் பண்ணியிருப்பாங்க, பண்ணிவிட்டு பயங்கரமாக ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், அதை வச்சு சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எல்லாருமே குவஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பண்ணது அங்கேயாச்சு, ஏன் இங்கே ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே வந்து ரெண்டாவது ஹெச்டி அப்படின்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கிளினிக் மேலே குறை சொல்கிறது. அதாவது டெம்பிள் சரியாக வைக்கலை, ஹேர்லைன் சரியாக பண்ணல, டென்சிட்டி ஃபில் பண்ணல, க்ரோன் பாருங்கள் எம்டி அவுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ஃபேக் ரீசன் சொல்லிவிட்டு செகண்ட் ஹெச்டி பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் கிளினிக்கை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு வீடியோ வச்சுட்டு எல்லா கிளினிக்குமே நான் ரெக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் கிளினிக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராக இருந்தாலும் ஹெச்டி பண்ணால் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்களால் முடியலை அப்படின்னா வந்து டைஅப்ஸ் இருந்தால் அந்தந்த ஊரில் டைஅப்ஸ் இருந்தால் அந்த பர்டிகுலர் கிளினிக்ஸ் ரீடைரக்ட் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு செகண்ட் ஒப்பீனியன் வாங்க சொல்லி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை இப்போ வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஹெச்டி பண்ணுற முன்னாடி வரைக்கும் நல்லா பேசுகிறாங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஓகே தான், ஆனால் ஹெச்டி பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்டு ரீச் பண்ணியிருந்தார், அவருக்கு மினாக்ஸில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 20-25 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்வெல்லிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த கிளினிக்கை ரீச் பண்ணியிருக்காரு, ஒரு 2 நாள் ட்ரை பண்ணியிருக்காரு, எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன ரீச் பண்ணார், இன்ஃபேக்ட் நான் நியூட்ரல் யூடியூபர் அப்படின்றனால மற்ற கிளினிக்ஸ்லேயும் எனக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றனால என்கிட்ட ரீச் பண்ணி, ப்ரோ நான் பண்ண கிளினிக் நான் ரீச் பண்ண ரெஸ்பாண்டே பண்ணலை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் ஒரு 4-5 கிளினிக்ஸில் பேசுகிறீங்களா, ஏதாச்சும் கிளினிக்கில் கேட்டு எனக்கு சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கிளினிக் எந்த கிளினிக்கில் அவர் பண்ணாரோ அதே கிளினிக்கு நான் கால் பண்ணேன், எடுத்தாங்க, அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி அவங்களை ரீச் பண்ணிகிட்ருக்காங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க, அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு புரியுது, ஆப்வியஸ்லி டிமாண்ட் இந்த இடத்துல வந்து நிறையா இருக்குது, ஆப்வியஸ்லி நிறைய பேரை வந்து ஹெச்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்ப வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஹெச்டி பண்ணுறதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் இருக்காது இருக்கக்கூடாது, பட் போஸ்ட் கேர் சர்ஜரியும் வந்து பயங்கரமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக சஃபர் ஆகிறார், சரிங்களா? அதை தயவு செஞ்சு வந்து இது வந்து என்னோடய ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கங்க. ஐ ஹோப் யூ வில் ஃபாலோ. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, சரிங்களா, மெயினாக உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த கிளினிக்கை ரீச் பண்ணுங்கள், அந்த கிளினிக்கில் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக பதில் சொல்லணும்னா தயவு செஞ்சு வேறு ஒரு கிளினிக்கில் வந்து ஒரு கிளினிக் கூட நீங்கள் போக தேவையில்லை, பக்கத்தில் டெர்மாட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்கின் டாக்டர், யார் வேணால் இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துங்க, சரிங்களா? ஸோ ஏன் சாட்டிஸ்ஃபேக்டரியாக கூட சொல்லட்டும், அப்போயுமே உறுத்துச்சுனா கூட நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும். நம்ம உறுத்திட்டு இருக்குன்னா வந்து கண்டிப்பாக மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது, இதில் ரிஸ்கே எடுக்கக்கூடாது, இது வந்து உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டது, இன்ஃபேக்ட் உங்கள் உயிரை சம்மந்தப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சந்தோஷ்குமார் அப்படின்னு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சினால் இழந்தோம், மேபி யாருக்கு தெரியும், இன்ஃபேக்ட் நம்ம ஃப்ரெண்ட் சந்தோஷ்குமார் உடனே அவருக்கு அந்த அறிகுறி தெரிஞ்சவுடனே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கியிருந்தால், ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணியிருந்தால் அவரை உடம்ப வந்து சேவ் பண்ணியிருக்கலாம், அந்த கிளினிக்கில் எல்லாமே நார்மல் நார்மல்னு சொல்லியிருக்கலாம், இது மாதிரி என்ன வேணால் நடந்திருக்கலாம். இதுக்கப்புறம் எந்த ஒரு இழப்புமே நமக்கு நடக்கக்கூடாது, பர்ஃபெக்ட்லி சேஃபாக இருக்கணும். இது ஜஸ்ட் அ காஸ்மெட்டிக் சர்ஜரி, சரிங்களா? இது வந்து மற்ற யூடியூபர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் கிடையாது, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஃபார்
எக்ஸாம்பிள் ஒரு மாருதி காராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்காக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் பொருளில் பிரச்சனை இல்லை சந்தேகம் ஏதோ ஒரு பிழை அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் பிராண்டை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பட் இது பொருள் கிடையாது, இது வந்து உசுறு, சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து செகண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக எடுக்கணும், இதில் ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஐ திங்க் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ரெக்வெஸ்ட்டாக எடுத்துங்க, எல்லா கிளினிக்ஸுமே சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரெக்வெஸ்ட்டாக எடுத்துட்டு செகண்ட் ஒப்பீனியன் தயவு செஞ்சு தேவைனா எடுங்க, சரிங்களா? ப்ளீஸ். அந்த கிளினிக்கோட ரெப்புடேஷனோட உங்கள் உயிர் வந்து ப்ரைஸ்லெஸ். ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஒப்பீனியன் தேவைன்னா எடுங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே தான் என்னோடய பர்சனல் சஜஷன்ஸ், பர்சனல் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண முடியும். பப்ளிக் ஃபோரமில் எப்பயுமே என்னோடய பர்சனல் சஜஷன்ஸ் ஷேர் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.